हाय फ्रेंड्स, वेलकम बैक टू अवर चैनल स्कोर मैक्स। नाम इनके पाकपो एसएससी जेईओड नॉन टेक्निकल वीडियो दा पाकपो। सो ऑलरेडी नॉन टेक्निकल ना उंगलुक्कु रीजनिंग वंदु नरिया वीडियोस वंदु प्रीवियस इयर क्वेश्चंस वंदु डिस्कस पण्णिरुक्केन। अदेपोल इनिक्कु नम्म पाकपोरदु जनरल अवेयरनेस प्रीवियस इयर डिस्कशन दा पाकपो। लास्ट वीडियोल वंदु 30 क्वेश्चंस कीट वंदु डिस्कस पण्णिरुंदा अंद क्वेश्चन पेपरोड कंटिन्यूएशन दा इंद वीडियोल पाकपो। जनरल अवेयरनेस अप्पडिनाले एसएससी ल ரொம்ப டீப்பாக கேட்க மாட்டாங்க, மேலோட்டமானதாக கேட்பாங்க, ஹிஸ்ட்ரியாகட்டும் ஜியோகிரஃபி அந்த மாதிரி தான். ஸோ நான் உங்களுக்கு அந்த வெயிட்டேஜ் பற்றியும் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதே போல் தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் இருக்குது. ஸோ நிறைய ரிப்பீட்டட் கொஷின்ஸ் கேட்கலாம், இல்லைனா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் நெக்ஸ்ட் நம்ம எப்படி கொண்டு போகிறது, இந்த 30 டேஸில் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நான் வந்து எப்பவுமே எஸ்எஸ்சியில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நீங்கள் டெக்னிக்கலுக்குமே நான் டெக்னிக்கலுக்குமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அந்த ரீசனிங் வந்து நிறைய கொஷின்ஸ் நிறைய மாடல் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ அதுதான் வந்து எஸ்எஸ்சியோட மெயின் ட்ரிக்கு. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து கொஷின் சால்விங்கில் போகலாம். ஸோ என்னென்ன கொஷின் எப்படி எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, நம்ம லாஸ்ட்டாக விட்ட கொஷின்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஹூ இஸ் யூனிவர்சலி கிரெடிட்டட் வித் இன்வெண்டிங் த பேரோமீட்டர் இன் 1643? ஸோ பேரோமீட்டர் இன்வைட் பண்ணது யார் அப்படின்றதான் பார்த்தோம். அதை வந்து இவான் லிஸ்டர் டெஸ்ஸலி இதை வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டோம் நினைக்கிறேன். ஜஸ்ட் பார்த்துட்டோம், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் பேஸ், செலக்ட் த ஆப்ஜெக்ட் ஆர் டிஸ்டன்ஸ் லென்த் இன் மீட்டர். ஓகே, அதில் வந்து கொடுத்துருக்காங்க சைஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் 10 அண்ட் ஹைட் ஆஃப் மவுண்ட் எவரெஸ்ட் அப்போ சி லெவல் 10 அண்ட் தென் டிஸ்டன்ஸ் ஆஃப் மூன் ஃப்ரம் எர்த் 1112 அண்ட் தென் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆண்ட்ரோமீடியா கேலக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கரெக்டான பேர் என்ன அப்படின்னு பார்க்கணும். விச் ஆஃப் த அபோவ் பேஸை கரெக்ட்லி மேட்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இருக்கிறதுல இது அது கரெக்டான மேட்ச் அப்படின்றது தான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் 10 தான். ஓகே, ஸோ அது கரெக்ட். அண்ட் தென் ஹைட் ஆஃப் த மவுண்ட் எவரெஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக 108 கிடையாது. அண்ட் தென் டிஸ்டன்ஸ் ஆஃப் மூன் ஃப்ரம் எர்த், ஸோ அதுவும் வந்து தப்பு. அண்ட் தென் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆண்ட்ரோமீடா கேலக்ஸி 1022. ஓகே, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல இந்த ரெண்டு பேர் மட்டும்தான் கரெக்டு. ஸோ இந்த ரெண்டுத்துக்குமான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், எல்லோரும் வந்து அதை பார்த்து செக் பண்ணிப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த கரெக்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃப்ரீக்வன்சி எஃப் அண்ட் டைம் பீரியட் டி ஆஃப் யுவர் வேவ்? ஓகே, ஸோ இந்த ஃபார்மில் வந்து என்ன கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷனில் ஒவ்வொரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க, அதில் எது கரெக்ட் அப்படின்றதான் நம்மளோட கொஷின். த கரெக்ட் ஆன்சர், ஸோ ஃப்ரீக்வன்சி இன்டூ டைம் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, ஸோ ஒரு வேவோட ஃப்ரீக்வன்சி அதோட டைம் வந்து இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்றதான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் கேன் பி டிடெக்டட் யூஸிங் ஜெங்கர் டியூப்ஸ்? ஓகே, ஸோ ஜெங்கர் டியூப்ஸ் மூலமாக நம்ம கண்டுபிடிக்க போகிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் என்ன? ஸோ காமா ரேஸ், அல்ட்ரா வயலட் ரேஸ், மைக்ரோவேவ்ஸ், ரேடியோ வேவ்ஸ். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா காமா ரேஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு, அண்ட் ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் அட் 10 இன் ஃப்ரண்ட் ஆஃப் கான்கேவ் மிரர் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் 12 ஹவு ஃபார் த இமேஜ் ஃபார்ம்டு ஃப்ரம் த மிரர். ஸோ வந்து 10 வந்து ஃப்ரண்ட் ஆஃப் கான்கேவ் மிரர், அந்த ரேடியஸ் வந்து 12 அப்படி இருக்கும்போது அதோட ஹவு ஃபார் த இமேஜ் ஃபார்ம்டு ஃப்ரம் த மிரர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வந்து நம்ம எப்படி இந்த கொஷின் சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான், இது ஃபிசிக்ஸ் ரிலேட்டட் கொஷின். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ் பிளேஸ்ட் அட் 10 இன் ஃப்ரண்ட் ஆஃப் கான்கேவ் மிரர். ஸோ கான்கேவ் மிரர் அப்படின்னும் போது அதோட சைன் கன்வர்ஷன் வந்து என்னவாக இருக்குன்னா மைனஸ் இருக்கும், ஓகேவா? ஸோ அதே போல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை வந்து யூன் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ -10. ஓகே, ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஸோ ரேடியஸ் கர்வேச்சர் வந்து 6, அது வந்து -12 அப்படின்னு எடுத்துப்போம். இது கான்கேவ் மிரர் அப்படின்றனால. ஸோ நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா த இமேஜ் ஃபார்ம்டு ஃப்ரம் த மிரர், ஸோ அது வந்து வி, ஓகேவா? ஸோ இப்போது நம்மளுக்கு மிரர் ரிலேஷன் அப்படின்னு ஒரு ஃபார்ம்லாம் இருக்குது. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/V +1/U =1/F. ஸோ இந்த எஃப் அப்படின்றது என்ன அப்படின்னா ஃபோக்கல் லென்த். இந்த ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, நம்ம ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் டிவைட் பை 2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஃப் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போது இந்த ரிலேஷனை வந்து நான் மாற்றிக்கிறேன், எனக்கு வி தான் தேவை. ஸோ 1/V இஸ் ஈக்குவல் டு நான் எப்படி மாற்றிக்கிறேன், 1/F -1/U. ஓகே, ஸோ இங்கே 1/F அப்படின்றது எனக்கு என்ன? ஸோ எஃப்ன்றது என்னென்னா நம்மளுக்கு 12/2. ஓகே, ஸோ அதனால் இங்கே 2/12
So minus 1 இங்க வந்து பாத்தீங்கன்னா minus into minus plus ஆயிடும். ஏனா இங்க u வந்து என்ன நமக்கு minus 10. So அதனால இங்க plus 10. 1 by plus 10. So இப்போ உங்களுக்கு 1 by v வந்து என்ன வரும்னா 1 by 15 அப்படினு வரும். So v தான் நமக்கு தேவை. So v வந்து 15. Okay, so minus 15 வரும். நமக்கு தேவை just அந்த value மட்டும் தேவை. So அதனால என்ன value நமக்கு 15 cm. Okay, the image is real. It forms a distance 15 cm in front of the mirror. Okay, so it's the answer. So, உங்களுக்கு வந்து என்ன தெரிஞ்சிருக்கணும்னா அந்த values தெரிஞ்சிருக்கணும். First, focal length எப்படி கண்டுபிடிக்கணும் தெரிஞ்சிருக்கணும். அந்த mirror relation formula இருக்கலையே அந்த மூணுத்தையும் combine பண்ணி so அந்த formula தெரிஞ்சிருக்கணும். Okay, so concave mirror க்கு இந்த formula வச்சு ஈஸியா நீங்க solve பண்ணிடலாம். நீங்க solve பண்ணீங்கனா நமக்கு என்ன answer வந்தது 15 cm வந்தது. Okay. Next, principles of liberty, equality, paternity of Indian constitutions are borrowed from the Das Constitution. ஓகே இது நம்மளுக்கு தெரியும் LEF. ஸோ இது எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா ஃப்ரெஞ்ச். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து இது வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்த ஒரு க்வெஸ்சன். ஆல் த ஃபாலோயிங்ஸ் ஆர் த கேரக்டர்ஸ் ஆஃப் ப்ரப்போர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் சிஸ்டம் எக்ஸப்ட் எவ்ரி கான்ஸ்டியூட்டரி எலெக்ஸ் ஒன் ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ இதுதான் இல்லை அப்படின்றாங்க. ஸோ கேண்டிடேட் ஹூ வின்ஸ் எலெக்ஷன் கெட் மெஜாரிட்டி ஆஃப் ஓட்ஸ். அது கரெக்டு. ஓட்டர்ஸ் ஓட்ஸ் ஃபார் த பார்ட்டி. நம்ம பார்ட்டிக்கு இதில் இருக்க கேண்டிடேட்க்கு நம்ம ஓட் பண்ணுவோம். எவ்ரி பார்ட்டி கெட்ஸ் அ சீட் இன் த லெஜிஸ்லேச்சர் இன் ப்ரப்போர்ஷன் ஆஃப் த பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் தட் இட் கெட்ஸ். ஓகே. ஸோ அப்போ இது எல்லாமே கரெக்டு. இதை தவிர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி கான்ஸ்டியூஷனரி எலெக்ட்ஸ் ஒன் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்றது. ஓகே. நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ ஃபால்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு பார்லிமெண்ட்ரி டைப் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ ஃபஸ்ட்டு நாள் என்னென்னு படிக்கலாம். த ப்ரெசிடென்ட் ஆர் மோனார்க் மே பி த ஹெட் ஆஃப் த ஸ்டேட். Prime Minister is the head of government. Prime Minister is the leader of the majority party in the legislature. Prime Minister is not accountable to the legislature. So, இதில் வந்து ஃபால்ஸ். உங்க கொடுத்துருக்க நாலு ஸ்டேட்மெண்ட்டில் எது ஃபால்ஸ் அப்படின்றது தான். ஸோ ப்ரெசிடென்ட் அண்ட் மொனார்க் ஆர் த ஹெட் ஆஃப் த ஸ்டேட். கரெக்ட் தான். ஓகே. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒவ்வொரு ஸ்டேட்னாலுமே மோஸ்ட்டாக கவர்னர் தான். ஸோ கவர்னர் எங்கே இருக்கார்? ப்ரெசிடென்ட் கீழே. ஸோ அவள் ப்ரெசிடென்ட்டும் தான் ஹெட்டாக வராங்க. ஓகே. ஸோ அதை நம்ம எடுத்துக்கலாம். ப்ரைம் மினிஸ்டர் இஸ் ஹெட் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் நம்மளோட கவர்மெண்ட்டோட ஹெட் யாருன்னா ப்ரெசிடென்ட்டில் ப்ரைம் மினிஸ்டர். ஓகே. ஸோ ப்ரைம் மினிஸ்டர் இஸ் த லீடர் ஆஃப் மெஜாரிட்டி பார்ட்டி இன் லெஜிஸ்லேச்சர். ஓகே. ஸோ இதுவும் நம்மளால் கன்சிடர் பண்ணக்கூடிய பாயிண்ட் தான். பட் ப்ரைம் மினிஸ்டர் இஸ் நாட் அக்கௌண்டபிள் டு த லெஜிஸ்லேச்சர். ஸோ ப்ரைம் மினிஸ்டர் அந்த பார்ட்டி அதெல்லாமே எந்த ஒரு லெஜிஸ்லேட்டர்லையுமே எந்த பாதிப்பு தராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் கரெக்ட். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னா நம்மளோட ஃபோர்த். ஸோ ப்ரைம் மினிஸ்டர் இஸ் நாட் அக்கௌண்டபிள் டு த லெஜிஸ்லேச்சர் தான் ஃபால்ஸ். மற்ற நாலத்தையும் கம்பேர் பண்ணும்போது. ஓகே. நெக்ஸ்ட்டு, இந்த ப்ரைம் மினிஸ்டர் நெக்ஸ்ட்டு ஜட்ஜஸ் கேன் ஹோல்ட் ஆஃபீஸ் ஸ்டில். ஸோ அவங்களோட ஜட்ஜஸோட ஆஃபீஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு அவங்களோட ஏஜ் நம்ம சொல்லலாம். பட் அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் பாருங்கள், டில் ரீச்சிங் த ஏஜ் ஆஃப் ரிட்டைர்மெண்ட் ஃபார் 5 இயர்ஸ், 10 இயர் இஸ் டிசைட் பை ப்ரெசிடென்ட், 10 இயர் இஸ் டிசைடட் பை பார்லிமெண்ட். ஸோ அவங்களுக்கு வந்து ரிட்டைர்மெண்ட் ஏஜ்னு இருக்க ஜட்ஜஸ்க்கு ஹைகோர்ட் அண்ட் 65 அண்ட் 62. ஸோ அது வந்து சேஞ்ச் ஆகும் ஹைகோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும். அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், ஸோ ஜட்ஜஸ் கேன் ஹோல்ட் ஆஃபீஸ் டில் ரீச்சிங் த ஏஜ் ஆஃப் ரிட்டைர்மெண்ட். ஓகே. ஸோ அவங்க அதுவே 5 இயர்ஸ் அவங்க இருந்துட்டாலுமே ஆனால் பட் அவங்க வந்து எக்ஸ்டெண்ட் ஆகலாம், திருப்பி ஒரு 5 இயர்ஸ்க்கும் அவங்க இருக்கலாம். ஓகே. ஸோ அப்போ அவங்க வந்து ரிட்டையர் ஆகிடுவாங்கன்ற கன்சிடர் கிடையாது. ஸோ அவங்களோட ரிட்டைர்மெண்ட் ஏஜ் வர வரைக்குமே அவங்க வந்து ஜட்ஜாக அவங்களோட அந்த பொசிஷனில் இருக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு, விச் யூரோப்பியன் கண்ட்ரி வாஸ் நாட் ஒன் ஆஃப் த சிக்னட்டரிஸ் ஆஃப் த ட்ரீட்டிஸ் ஆஃப் ரோம் எஸ்டாப்ளிஷிங் த யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி இன் 1957. ஸோ இது வந்து யார் அப்படின்னா ஃபின்லாண்ட். ஓகே. இது கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி க்வெஸ்சன். விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் அன் இந்தியன் ப்ரொஃபஷனல் பிளேயர் ஆஃப் இங்கிலீஷ் பிரில்லாண்ட் அண்ட் ஃபார்மர் ப்ரொஃபஷனல் சூக்கர் பிளேயர். ஸோ இது வந்து பங்கஜ் அத்வானி. ஓகே. ஸோ இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். ஹூர் ஒத்த நாவல் தேவதாஸ். ஸோ தேவதாஸ் அப்படின்ற நாவல் எழுதுனது யார் அப்படின்றாங்க, சாரத் சந்திர சட்டர் பாண்டே. ஓகே. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன், Das is the largest phylum of Animalia which decides insects. So, insects sort of the largest phylum enna appdin kekkranga. So, this is biology la Anthropoda. So, idha vandha largest phylum of Animalia. Next, one of the bases of structural modification of cells, simple epithelium is divided into all the type following types except dash. ஸோ எந்த டைப்பில் இல்லை அப்படின்றது தான் க்வெஸ்சன். ஸோ க்யூபிக்கல் இருக்குது, காலம்னார் எபிதீரியல் செல்ஸ் இருக்குது, அண்டு சிலிண்ட்ரிக்கல் தான் நம்மக்கிட்ட இல்லை. ஓகே. நெக்ஸ்ட்டு, லேக் பிளேஸ் பில்ட் பை மகாராணா ஜகத் சிங் டூ இன் விச் சிட்டி? உதய்பூர். ஓகே. ஸோ லேக் பேலஸ் வந்து எங்கே இருக்குன்னா
உதய்பூரில் இருக்குது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் அன் எமினன்ட் இந்தியன் பெயிண்டர் சம்டைம்ஸ் நோன் அஸ் இந்தியாஸ் ஃப்ரிடா கலோ? அவர் யார் அப்படின்னா அமிர்தா செஹர் ஹஜில். ஓகே, ஸோ பார்த்துக்கோங்க, இந்தியாஸ் ஃப்ரிடா கலோ அப்படின்னு யாரை சொல்லுவோம் அப்படின்னா அமிர்தா செஹர் கில். ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ ரெசிப்டன்ட் ஆஃப் காந்தி பீஸ் ப்ரைஸ்? ஸோ இதெல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸ் தான் அந்த டைம் கேட்டது. ஸோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ஸோ அந்த டைமில் காந்தி பீஸ் ப்ரைஸ் வந்து யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ஸோ இப்போ இதெல்லாம் நான் படித்து என்ன பண்ண போகிறேன் நீங்கள் யோசிக்கலாம். இப்போ இந்த இயரில் ஸோ 2020, 2021, 2019 ஸோ இதில் வந்துலாம் யார் அந்த காந்தி பீஸ் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க, ஸோ இந்த மாதிரி எந்தெந்த புக்ஸ் ஆத்தர்ஸ் வந்திருக்காங்க, இந்த மாதிரி யார் யாருக்கு பட்டம் கொடுக்கப்பட்டது அப்படின்றதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸில். அதாவது நம்ம ஜென்ரல் அவேர்னஸில் ப்ரீவியஸ் கொஷின் பார்க்குறோன்னா இந்த மாதிரி நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸும் சரி எந்தெந்த டாபிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், அதே போல் இப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷனில் அவங்க எந்த மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க, நம்ம படிக்க வேண்டிய டாபிக்ஸ் எதுக்கு போகணும் அப்படின்றத ஒரு அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கும் நம்மளை நாமளே ஒரு கான்ஃபிடென்ட் ஏற்றிக்கிறதுக்காகவும் தான். ஓகே, ஸோ என்றைக்குமே வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம் அப்படின்னா நிறைய ப்ரீவியஸ் இயர் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எங்கெங்கே என்ன கேட்குறாங்க எந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்ட்டு அவங்க மைண்ட் செட் கொஷின் எடுக்கிறவங்க மைண்ட் செட் வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஓகே, அப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம படிக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால தான். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அன் அகாடமியோட ப்ரமோஷனால் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி அன் அகாடமி பற்றி நான் நிறைய சொல்லிட்டேன். இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் வந்து அன் அகாடமி. ஸோ டிஎன்பிசிக்காக அவங்க வந்து குறிப்பிட்ட கோர்சஸ் வந்து இப்போ என்னென்ன அவைலபிளாக இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். இலக்கு வந்து குரூப் டூக்கான தமிழ் மீடியம்க்கான ஃபுல் கோர்ஸ் வந்து அவங்க எடுக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ மார்ச் ஒன்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதே மார்ச் செகண்ட் பார்த்தீங்கன்னா லட்சியம் வந்து இது ஃபவுண்டேஷன் கோர்ஸ் குரூப் டூ மெயின்ஸ்க்கானது. ஓகே, இதுவும் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வெற்றி வகை அப்படின்றது ஏஏஓ அண்ட் ஏஹெச்ஓ எக்ஸாம்க்கு 30 டே ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பர் டூக்கான ஒரு கிராஷ் கோர்ஸ். ஓகே, இது வந்து மார்ச் 3rd உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டெஸ்ட் சீரிஸ் என்னென்ன அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன் அகாடமி ப்ளஸில் இலக்கு அப்படின்றது 25 டெஸ்ட்டு. ஒவ்வொரு டெஸ்ட்டுமே 200 questions, 3 hours நடக்குது. கொஷின்ஸ் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுத்துலேயுமே இருக்குது. அண்ட் தென் டெஸ்ட்டு முடிச்சோன்னா உங்களோட ரேங்கிங் அண்ட் தென் டவுட் கிளியரிங் செஷன்ஸ் அண்ட் தென் ஃபுல் அனலைசிஸ் வீடியோவும் உங்களுக்கு வரும். ஸோ Feb 6th ஒவ்வொரு சாட்டர்டேவும் 2 PM வந்து இந்த டெஸ்ட்டு நடத்துகிறாங்க. ஸோ உங்கள் தேவைப்படுறவங்க அன் அகாடமி ப்ளஸை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. ஓகே, அன் அகாடமி ப்ளஸில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கண்டென்ட்டில் வந்து நம்ம லிமிடெட் கோர்சஸ் தான் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச எஜுகேட்டர்ஸ் கூட நீங்கள் கிளாஸஸ் கம்ப்ளீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸ் வீக்லி மாக் டெஸ்ட் சீரியஸ் அண்ட் டவுட் கிளியரிங் செஷன்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறாங்க. ஓகேவா, ஸோ ஃப்ரீயில் பார்த்தீங்கன்னா எல்லாமே லிமிட்டடாக இருக்கும். அன் அகாடமியில் நோட்ஸும் PDFமே அவைலபிளாக இருக்குது. ஓகே, அண்ட் தென் டவுட் கிளியரிங் செஷன்ஸுமே உங்களுக்கு இருக்குது. ஓகே, ஸோ அன் அகாடமி வந்து உங்களுக்கு என்னென்னா ஒரு எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஒரு மானிட்டர் வேணும். ஸோ நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு வந்து GSக்கு TNPSC குரூப் எக்ஸாம்க்குலாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக அன் அகாடமி வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யார் யார் வந்து எஜுகேட்டர்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க, ஸோ உங்களுக்கு தேவைப்படுற கோர்ஸோ எக்ஸாமோ அதுக்கானதை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து அன் அகாடமியோட கரண்ட்டில் இருக்க பேச் அலர்ட். Thank you.